ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. சுசீந்திரன் சாருடைய டைரக்ஷனில் சிம்பு சார் நடிப்பில் உருவாகியிருக்கும் திரைப்படம் ஈஸ்வரன். இதில் பாரதி ராஜா, நிதி அகர்வால், பாலா சரவணன் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வர பொங்கல் வெளியீட்டாக ஜனவரி 14 திரைக்கு வர இருக்கு. இந்த நிலையில் ஈஸ்வரன் பட வெளியீட்டை தடுக்க பலரும் AAA படத்துடைய பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. AAA திரைப்படம் படு தோல்வியை தழுவியதால் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பனுக்கும் சிம்புவுக்கும் மோதல் உருவாகி இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றம் வரை சென்றது. தற்போது ஈஸ்வரன் வெளியீட்டை தடுக்கும் வகையில் செயல்படுவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கு. இது தொடர்பாக அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வரன் திரைப்படம் வெளியிடும் சம்பந்தமாக பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. AAA படத்திற்கு ஈஸ்வரன் பட தயாரிப்பாளருக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இந்த கொரோனா பீடியிலிருந்து மீண்டும் வந்திட மாட்டோமா என்று அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கும் வேளையில தைரியமாக ஈஸ்வரன் படத்தை வெளியிட முன்வந்திருக்கும் அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு அந்த தயாரிப்பாளரையும் படத்தையும் வாங்கிய விநியோகஸ்தரையும் போன் செய்து இந்த படம் வெளியிடணும்னா AAA படத்திற்கு இவ்வளவு கோடி பணம் கட்டணும் என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அந்த தீய சக்திகளுக்கு எனது வன்மையான கண்டனத்தை இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்ன தேதியில ஈஸ்வரன் படம் வெளியாகும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த தயாரிப்பாளருக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பக்கபலமாக இருக்கும். AAA படம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த படத்துடைய கதாநாயகன் திரு சிம்பு அவரது சம்பளத்தை விட்டுக் கொடுத்திருக்காரு. மீண்டும் பலமுறை பேச்சுவார்த்தை நடைபெற்று இரண்டு பேருக்கும் உடன்பாடு ஏற்படவில்லை. AAA படத்துடைய தயாரிப்பாளருக்கும் நடிகர் சிம்புவுக்கும் சரியான புரிதல் இல்லை. அதன் பிறகு சங்கம் மூலமாக பேசியும் கட்ட பஞ்சாயத்து மூலமாக பேசியும் எந்தவித பலனும் ஏற்படல. ஆகையால சிம்பு அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அந்த வழக்கு நிலுவையிலும் இருக்கு. எனவே இந்த பிரச்சனையை நீதிமன்றத்தில் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்து பணத்தை வாங்கி கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் அவர்கள் மீது சட்டபூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால மீண்டும் ஒருமுறை எங்களது கண்டனத்தை தெரிவிப்பதோடு சொன்ன தேதியில ஈஸ்வரன் படம் வெளியிடப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதை தொடர்ந்து மற்றொரு தகவலும் சோசியல் மீடியாவை கலக்கிட்டு வருது. அதாவது தமிழ் திரையுலகில முன்னணி இயக்குநராக இருக்கும் பாலா தனது பி ஸ்டுடியோஸ் நிறுவனம் மூலமாக படங்களை தயாரிச்சிட்டு வராரு. அந்த வகையில அவர் அடுத்ததாக மலையாளத்துல கடந்த 2018 வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன ஜோசப் அப்படின்ற படத்தை தமிழ் ரீமேக் செய்ய இருக்காராம். விசித்திரன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்துல ஆர் கே சுரேஷ், பூர்ணா, மதுஷாலினி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. பத்மகுமார் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. வெற்றிவேல் மகேந்திரன் ஒளிப்பதிவும் செஞ்சிருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருது. இந்த நிலையில புத்தாண்டு தினமான இன்று விசித்திரன் படத்துடைய டீசர் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கும் சூர்யா இந்த படத்துடைய டீசரை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காராம். மேலும் ஒரு புகைப்படமும் சோசியல் மீடியாவை கலக்கிட்டு வருது. அதாவது பாலா சாருடைய டைரக்ஷன்ல நான் கடவுள் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. அது மட்டும் இல்லாம ஆர்யாவிற்கு ஒரு மிகப்பெரிய பெயரையும் பெற்று தந்தது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்துல முன்பு நடிக்க வந்தது நம்ம தல அஜித்தானாம். சோ அதன் பிறகு ஒரு சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக அந்த படம் டிராப் ஆகி போக அது ஆர்யாவிற்கு கைமாறியது. சோ தற்போது பாலாசரம் அஜிசரம் இணைந்து ஒரு படம் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுடைய இயக்கமாகவும் இருந்துட்டு வருது. அவ்வப்போது கூட நம்ம ஃபேன்மேட் போஸ்டர் புகைப்படங்களை கூட சோசியல் மீடியாக்கள்ல பார்த்துட்டு தான் வரும். அந்த வகையில தற்போது இவங்களுடைய கூட்டணியில ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதனுடைய போஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்களே தயார் செய்த ஒரு ஃபேன்மேட் போஸ்டர் சோசியல் மீடியாவே கலக்கிட்டு வருது. சோ இந்த போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.